இன்ஸ்டாகிராம்ல ஒரு ப்ரோ மெசேஜ் பண்ணியிருந்தாரு, சரி அதை பத்தி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டபுள் மைண்டடாவே இருந்துச்சு, ஏன்னா அவர் வந்து பர்சனலா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ஸோ சில கேள்விகள்லாம் வந்து கேட்டிருந்தாரு. அப்புறம் அந்த கேள்விகள்லாம் நம்ம வீடியோவா பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது சரி பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மைண்ட் இருந்துச்சு. ஆனா பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அவர் கேட்ட கேள்விகள்லாம் வந்து காமனா எல்லாருக்குமே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய சில கேள்விகள் தான். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு. அண்ட் அது போக இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அவர் கேட்ட கேள்விகளுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச பதில்கள்லாம் சிலது இருக்கும்ல, ஸோ அந்த பதில்கள் இருந்தாலும் வியூஸ் பத்தியோ இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தியோ நான் கவலைப்பட்டு இருந்தேன் அப்படின்னா, வீடியோ பண்றதை நான் எப்போ வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். சோ இப்போ நம்மளுக்கு வீடியோ பண்ற வந்து வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டு நம்ம வீடியோ பண்றோம் அப்படின்னா, அதை எடுத்து யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் தூக்கி நம்ம மேலே நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி நம்மளால கான்சென்ட்ரேட்டடா ஒரு வீடியோ பண்ண முடியும்? சோ அந்த காரணத்தினால என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்குற விஷயத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வீடியோ பண்றதுக்கு ஹாப்பியா இருக்கா இல்லையா, சோ வீடியோ பண்றது நல்லா இருக்குல்ல, அதை மட்டும் நான் மைண்ட்ல வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்களும் வீடியோ பண்றீங்க இல்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி, நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே சரி, ஒரு ரிவார்டை எதிர்பார்த்து நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வேலையை ரிவார்டு நோக்கி தான் இருக்குமே தவிர உங்க வேலையை உங்களால கரெக்டா செய்யவே முடியாது. சோ ரிவார்டு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மைண்ட் பாதி வந்து அங்க இருக்கும், பாதி மைண்ட் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பாதி மைண்ட் வந்து ஒர்க்ல இருக்கும். சோ அதனால ரிவார்டு எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணோம் அப்படிங்கறக்காக தான் ரிவார்டு. சோ ரிவார்டுக்காக ஒர்க் பண்றது அப்படிங்கறத விட ஒர்க் பண்றதுக்காக கொடுக்குற ரிவார்டு அப்படிங்கிறது வேற இல்ல. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்களும் மேபி வீடியோஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வைரல் ஆகணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பண்ணுங்க. ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால ஒரு நல்ல வீடியோ மட்டும் தான் பண்ண முடியும், ஒரு குட் வீடியோ ஒரு சூப்பர் வீடியோ மட்டும் தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர நம்மளால ஒரு வைரல் வீடியோ வந்து பண்ண முடியாது. சோ ஒரு ஒருத்தங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க, உடனே வந்து அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆகும். சோ நம்மளுக்கு அந்த கேஸ் செட் ஆகல அப்படின்னா நம்மளும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம ஏன்னா நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னோட வீடியோ வந்து வைரல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி யோசிக்காம நம்மளால ஒரு நல்ல வீடியோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சோ நம்ம ஒரு நல்ல வீடியோ கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அது வைரல் ஆகுதோ இல்ல அதை நாலு பேர் பாக்குறாங்களோ பத்து பேர் பாக்குறாங்களோ அதெல்லாம் அடுத்தபட்சம். சோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சு கரெக்டா செய்யணும். எப்படி நீங்க டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் டெய்லி எல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டேன். சோ எப்ப எனக்கு டைம் கிடைக்குதோ, எப்ப எனக்கு கண்டென்ட் ரெடி பண்றதுக்கான டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுப்பேன். சோ ஒரு சில கண்டென்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கண்டென்ட் வந்து பத்து நிமிஷத்துலயே வந்து கண்டென்ட் கிடைச்சிரும். ஆனா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் தேர்னாலும் வந்து கிடைக்காது. சோ அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். சோ அதனால எப்ப நான் கண்டென்ட் பண்ணி முடிக்கிறனோ அப்பதான் நான் வீடியோ பண்ணுவேன். சோ எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா சோ வீடியோ பண்ணல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். சோ வேலை இருந்துச்சுன்னா வேலை செய்வேன், வேலை இல்ல அப்படின்னா வீடியோ செய்வேன். சோ இதான் அப்லோட் பண்றது வந்து குட்டி குட்டி யூடியூபர்ஸ்
சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதை பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருந்தான்னு பாத்தீங்கன்னா வியூஸ் பத்தி எல்லாம் கண்டுக்காம சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தி எல்லாம் கண்டுக்காம வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ யூடியூப் அப்படிங்கிறது வியூ பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. யூடியூபே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கடா நிறைய வியூஸ் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூபே வந்து நம்ம கிட்ட சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு வேலை செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்குற விஷயத்த இன்னைக்குமே நம்ம லைஃப்ல வச்சுக்கூடாது. அதுக்கு வெளியே போட்டு நமக்கு என்ன தேவையோ வீடியோ பண்றது ஹாப்பியா இருக்கா வீடியோ பண்ணுவோம். தட்ஸ் இட். இனி கடைசியா ஒரே ஒரு விஷயம், சோ செல்ஃபிஷா இருக்க கத்துக்கோங்க. சோ செல்ஃபிஷா இருக்கிறது அப்படின்னா நான் எதை மீன் பண்ணி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு யூடியூபரா இருக்கலாம் இல்ல நீங்க யாரா வேணா இருக்கலாம் உங்க துறை எதுவா வேணா இருக்கலாம். சோ அந்த துறையில நீங்க இருக்கும்போது நீங்க ஒரு வேலை செய்வீங்கல்ல, சோ கண்டிப்பா நீங்க வேலை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. சோ நீங்க செய்யற அந்த வேலை முதல்ல யார சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சோ இந்த இடத்துல நீங்க செல்ஃபிஷா தான் இருக்கணும். சோ அடுத்து நீங்க பாக்குற ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்த பாக்காம சுயநலமா இருங்க. எனக்கு இந்த விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃபிஷா இருந்து உங்களுக்காக நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கும். சோ அந்த மாதிரி தான் சக்சீட் ஆன எல்லாருமே வந்து சக்சீட் ஆயிருக்காங்க. முதல்ல உங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும், அப்பதான் உங்களால மத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சோ உங்களுக்கே சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு விஷயம் எப்படி மத்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்? அதை மட்டும் நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பி செல்ஃபிஷ். சோ இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படி இருக்காங்க இந்த வீடியோ. சோ கண்டென்ட் எதுவும் மேக் பண்ணாத ஒரு காரணத்தினால எனக்கு தெரிஞ்சது என் மூலையில் அங்கங்க இருந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அந்த ப்ரோ வந்து என்கிட்ட கேட்ட பிறந்தே எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, சரி இதை பத்தி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் இதெல்லாம் காமனான ஒரு விஷயம் தானே, சோ எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. சோ அதனாலதான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், அப்படி இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. சோ இன்ஸ்டாகிராம் நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கறதுனால நீங்க அனுப்புற மெசேஜஸ் வந்து நான் அதிகமா பார்க்க மாட்டேன். ஆனா நீங்க கமெண்ட்ல கேட்டீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து கிடைச்சிரும். அப்புறம் இந்த வீடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அப்புறம் நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஃபன்.